முக்கோணம் எஸ்விஎஸ் ரீஃபைன் கடலை எண்ணெய் சுவைகள் எல்லாம் உதயம். ரஷ்யாவை சேர்ந்த பிரபல டென்னிஸ் வீராங்கனையான டாரியா கசட்கினா அவங்க அவங்க தோழியை விரும்புவதா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ காதல் குறித்த பார்வை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ அப்படி தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான டென்னிஸ் வீராங்கனையான இவங்க பிரெஞ்சு ஓப்பன் தொடரப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா தன்னுடைய தோழியான நட்டாலியா அவங்கள வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆபீஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் போட்டுருக்காங்க. சோ அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்ல பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இத பத்தி டாரியா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம வாழ்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப், அதை நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாழ்ந்துடணும். சோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு வாழ்றதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது, இன்ஃபேக்ட் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது அவசியமற்றது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ நிம்மதியா நீங்க வாழணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத பத்தி கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அறிவிப்பு தான் சோஷியல் மீடியாஸ்ல பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பரபரப்பா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இதுக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் இதை அப்போஸ் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க அவங்க வாழ்க்கையை டிசைட் பண்றது அவங்க அவங்க கையில தான் இருக்கு. அவங்க அவங்க விருப்பம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ மற்றும் இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்புறது யோகி. 2020ல தான் வந்து ரொம்ப சிக் ஆயிட்டேன், ப்ரீத் பண்ண முடியல சுத்தமா சொல்லிட்டு. அப்போ ஹார்ட்ல வந்து லங்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அது ரிஜிஸ்டர் பண்ணி 3 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் ஆர்கன் கிடைக்கல. வந்து நீங்கள் பணம் கொடுத்தா தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற 1 ரூபா கூட வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றும். இது வந்து உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிஹைன்வுட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம கேயர்கள் வந்து இவங்களுக்காக கொடுத்துருந்த தொகை அப்படின்றது 36,163 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கே நம்ம வந்து கொடுத்துடலாம். யாரும் முகம் தெரியாது, ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கும் வந்து என்னை பற்றி எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லி அவங்களுக்கும் இருக்கும், அவங்களுக்கும் எவ்வளோ ஃபினான்ஷியல் கஷ்டம் இருக்கும். அப்படி இருக்கும் போதும் அவங்க கொடுத்த 1 ரூபானாலும் அது எங்களுக்கு பெரிய விஷயம்தான். இவ்வளோ பேர் ஆசையாகி இறந்துடுறாங்க, வேஸ்ட்டாக தானே இது மல்ல போயிடுது. அந்த இதையும் எடுத்து இன்னொருத்தர் கொடுக்க சம்மதிங்க. உங்களோட பிள்ளை இதயத்தை வந்து எடுத்து இன்னொரு பிள்ளைக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதோட இது துடிக்குது இல்லையா, அது இன்னொரு உடம்புல தானே இருக்குது. உங்கள் பிள்ளை இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை உங்கள் பிள்ளையா நினச்சி வந்து பார்க்கலாம். இது போலாம் நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு மின்னுக்குவாங்க, தயவுசெய்து மின்னுக்குவாங்க. லாஸ்ட் இயர் அதுமாரி கிடச்சிருந்தான், கிடச்சிட்டு லங்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருந்தான்னா இன்னைக்கு 1 இயர் இருக்குது எனக்கு சர்ஜரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னோடய வேண்டும். 25 லாக்ஸ் சார் நமக்கு சர்ஜரிக்கு. அது முடிச்சுட்டு நம்ம வெளியில் ஹாஸ்பிட்டல் எப்படியோ இங்கே 1 மந்த் ஆகிடும் நம்ம ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அதோட செலவு இருக்குது. அப்படி பார்த்தோம் உங்களுக்கு 50 லாக்ஸ் வந்துடும் சார். முக்கோணம் எஸ்விஎஸ் ரீஃபைன் கடலை எண்ணெய் சுவைகள் எல்லாம்